वेलकम टू अनुस टाइनिंग टॉप नम्मा वीडियो एना पाकपर अब मुदल वीडियो ना वो स्वीट आरमिकन आशपटे आना नंड मीन पाता प्लान मारीपोचे रवा केसरी पाकपर एनडा पड़वा नहीं पड़ी नी आना वीन पड़ा नान ना सक पड़े அது எப்படி நம்ம பாப்போம் இது வரைக்கும் அப்படி சாப்பிட்டிருக்க மாட்டீங்க இது மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் ரவை வந்து இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் ரவை எடுத்துக்கேன் நல்ல பெரிய டம்ளர் தான் ஒரு டம்ளர் எடுத்துக்கேன் அதுக்கு வந்து நாட்டு சக்கரை இதுல வந்து சரிக்கு சரியா போட்டுக்கங்க நான் வந்து இல்ல அதிகமா எங்களுக்கு திணிப்பு வேண்டாம்ங்கறனால முக்கா டம்ளர் மட்டும் எடுத்துக்கேன் அப்புறம் நட்ஸ் பாதாம் பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கேன் முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ஏலக்காய் பிக்னஸ்க்காக சொல்றேன் ஏலக்காய் வந்து கொஞ்சோண்டு ஜீனி போட்டு பவுடர் அரைச்சிங்கனா மிக்ஸில அரைபட்டுறோம் அதோட எல்லாருக்கும் தெரியும் பிக்னஸ்க்காக சொல்றேன் ஒரு சிட்டிக உப்பு மட்டும் ஏனா எந்த ஸ்வீட் பண்ணாலும் நம்ம கொஞ்சோண்டு உப்பு சேப்போம் அப்பதான் அதோட இனிப்பு ரொம்ப தூக்கலா இருக்கும் அதுக்காக இந்த உப்பு சேக்கிறது அடுத்து நெய் நெய்க்கு அளவே இல்ல நம்ம எவ்வளவு கோளோ ஊத்துறோமோ அவ்வளவு கோளோ டேஸ்டா இருக்கும் நெய் இவ்வளவுதான் நமக்கு சிம்பிளா ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள இந்த கேசரி ரெடி ஆயிடும் நான் உங்களுக்கு இப்ப எப்படி பண்றதுன்னு நான் இப்ப காமிக்கிறேன் பாருங்க இப்ப ஒரு கடாய் எடுத்துக்கோம் ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுறேன் அதல இந்த முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் ஏனா பச்சை பருப்பா இருக்கறத விட ஃப்ரை பண்ணி எடுத்தா நல்ல டேஸ்டா இருக்கும் பாருங்க நல்ல மொறுமொறுன்னு இந்த கலரும் கொஞ்சம் பிரவுன் கலரா வரட்டும். ஆனா அதே மாதிரி கருகிர கூடாது. நல்ல ஃப்ரை பண்ணி இந்த முந்திரி பருப்பு பூரா தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஏனா இப்ப நம்ம இந்த நெய்லயே தான் வந்து நம்ம என்ன பண்ணப் போறோம்? ரவையை வறுக்க போறோம். அடுப்ப குறைச்சு வச்சுக்கணும். இப்ப நான் எடுத்து வச்சிருக்க ஒரு டம்ளர் ரவையும் கொட்டி வறுக்கறேன் ரவை வந்து மணல் மாதிரி வறுக்கணும் ஏனா அப்பதான் நல்லா இருக்கும் ஒரு சில பேர் பொழு பொழுனு விரும்புவாங்க ஒரு சில பேர் வந்து ஓரளவுக்கு தலதலன்னு இருந்தா ஆசைப்படுவாங்க நீங்க வந்து எனக்கு வந்து நான் மணல் மாதிரி வறுக்கறேன் ரவையை ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும் கரியிற கூடாது பாருங்க ரவை எப்படி வறுபட்டிருக்குன்னு பாருங்க மணல் மாதிரி கரியிற கூடாது கருகாம வறுக்கணும் இத நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்திரோம் மாத்திட்டு அதே கடாயில நம்ம வந்து ஒரு டம்ளர் எடுத்தனால ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்துறோம் ஒரு டம்ளர் ரவைக்கு நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா அப்படியே தலதலன்னு கொதிக்க வச்சிருக்கேன் பாருங்க கொதிச்சிருச்சு பாருங்க இந்த சமயத்துல வறுத்து வச்சிருக்க ரவைய கொட்டி கிளற வேண்டியதா நல்லா கிளறுங்க அடி பிடிக்காம கிளறுங்க அடுப்ப குறைச்சு வச்சிட்டு இந்த சமயத்துல ஒரு சிட்டிக உப்பு அதையும் போட்டு நல்லா கிளறுங்க இல்ல ஒரே ஒரு விஷயம் கலரும் நம்ம இதல சேக்க போறதுல நான் நாட்டு சக்கரை போடுறோம் பாத்தீங்களா அந்த கலர் மட்டும் தான் இதுக்கு அதனால நம்ம இதல கலரும் சேக்கல இப்போ நம்ம பொடிச்சு வச்சிருக்க ஏலக்காய் தூள் அதையும் போட்டுருங்க நம்ம வறுக்கிற ரவை வறுக்கிற நேரத்துல பாதாம் பருப்பு பொடிச்சு வச்சிருந்தேன் பாருங்க அந்த பாதாம் பருப்பு மிக்ஸில போட்டு இப்படி ஒண்ணும் பாதியமா பொடிச்சு வச்சிருக்கேன் அந்த பாதாம் பருப்பையும் நல்லா சுத்தி தூவி விட்டுக்கங்க பாருங்க ரவையில உள்ள தண்ணி வத்த ஆரம்பிச்சிருச்சு நல்லா கை விடாம தண்ணி சத்து போற வரைக்கும் நல்லா கிளறுங்க ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே கிளறுங்க பாருங்க ரவை வந்து நல்லா வெந்திருச்சு தண்ணி சத்து குறஞ்சிருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம நாட்டு சக்கரை போடுவோம் ஏன்னா நான் ஒரு டம்ளர் ரவைக்கு முக்கா டம்ளர் எடுத்துக்கேன் இனிப்பு பாத்துக்கிட்டு தேவைப்பட்டா போடுவோம் இது அப்படியே கலர வேண்டியதுதான் பாருங்க அந்த கலரே எப்படி இருக்கு பாருங்க
ब्राउन कलर पाक सक्र सक्रे ना किर किरी अद रे मू नि किरी इंब वरत वचर मुंद्रि पर्पो नी ऊतना अड़पिड़ नूती ना किरें பாருங்க எப்படி இருக்கு பார்க்கிறதுக்கு இதையும் நல்ல நம்ம நெய்ய ஊத்திட்டு இன்னும் 2 நிமிஷம் இல்ல 3 நிமிஷம் கிளறி விடுங்க பாருங்க சுட சுட நெய் மணக்கற ரவா நாட்டு சக்கரை கேசரி ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி சமைச்சு கேசரி கிண்டி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு थैंक यू